ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். இந்த வீடியோ வந்து நான் லாஸ்ட் சாட்டர்டே அன்றைக்கி எடுத்தேன். தமிழ் எக்ஸ்பேக்ட் மன்றம் நடத்தின ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்டு, அதாவது பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் நடத்துனாங்க, அப்போ எடுத்த வீடியோ தான் அது. ஃபரஸ் வந்து இன்னும் தூங்கிட்டா இருக்கா. அவனுக்கு வந்து நான் அலாரம் கிளாக் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து தான் அலாரம் வச்சுருக்கான். இனிமேல் அந்த அலாரம் அடித்து அவனே நினச்சிப்பான். அந்த மாதிரி உங்கள் கிட்ஸை நீங்கள் பழக்கப்படுத்துங்க, அவங்களுக்கும் பிடிக்கும், எந்துவாக இருக்கும். அவங்க அந்த அலாரம் சத்தம் கேட்டு எந்திரிக்கிறது அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. சில பிள்ளைங்க எந்திரிக்கவே மாட்டாங்க, காலைல எவ்வளோ தூரம் கற்றுனாலும் சோஃபாவில் வந்து உட்காருறது, பெட்லேயே புரண்டு இருக்கிறது இப்படியே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுற அம்மாங்களுக்கு என்னென்ன ஒரு சின்ன டிப்பு, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டுன்னு. நீங்கள் கேட்கலாம், ஃபரஸும் அந்த மாதிரி தான் எந்திரிக்க மாட்டானா அப்படின்ட்டுன்னு. சில நேரங்களில் ரொம்ப டயர்டாக இருக்க டைமில் வந்து படுத்தே இருப்பான், கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிடுவான், முழிச்சிட்டு படுத்திருக்க மாட்டான் பட் தூங்கிடுவான். நான் என்ன நினச்சிருவேன்னா, அவன் நினச்சிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு நான் கிச்சனுக்கு வந்துடுவேன். ஒரு 10 மினிட்ஸ் மறுபடியும் போய் பார்த்தாக்கா திரும்ப தூங்கிட்டு இருப்பான். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் ஸ்கூல் டைமில் அப்படின்றதுனால ஒரு ஹேபிட் மாதிரி கொண்டு வந்துடலாம். அவனே அலாரம் கிளாக் செட் பண்ணி படுக்கிறதுக்கு ஒரு ஹேபிட் மாதிரி கொண்டு வரலாம்னு அவனுக்கு அலாரம் கிளாக் வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபரஸ் வந்து கிலாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு, எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிட்டு எனக்கு என்னோடய மார்னிங் பெட்ரோலில் போட்டாச்சு. இது வந்து ஃபுல்லாக உள்ளே ஏற்றிட்டு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வேலை என்னென்னு பார்க்கணும். நானும் ஃபரஸும் ரெடி ஆகிட்டு இதாகவும் அவங்க டேடியும் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. எனக்கு ஏன்னா அவளுக்கு டைமிங் வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்குது, 10 o'clock அவளுக்கு. ஸோ நானும் ஃபரஸ் மட்டும் இப்போ கிளம்பி போயிடுவோம். அவங்களுக்காக தான் பால் வச்சுருக்கேன். ஸோ கெலாக் அவங்க போட்டுப்பாங்க. அங்கே போயிட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, என்ன மற்ற கிட்ஸும் விளையாடுவாங்க. ஸோ பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். பை ஃபார் நவ். டீ குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் டைம் இருந்தது, அதனால் வந்து இந்த வாரம் நான் என்னென்ன செய்யணும் என்னென்ன பண்ணணுன்றதை எழுதி வச்சிட்டேன். ஸோ ஈஸியாக இருக்கும்ல, எதுவும் மறந்து போகாமல். எனக்கு ஞாபகம் வந்தது இது 3 மட்டும்தான். இட்லி மாவு அரைக்கணும், கொஞ்சம் பேக்கிங் ஸ்டெப்ஸ்லாம் வாங்கணும், ஸோ அதுக்கு போகணும். அப்புறமா யூனிஃபார்ம் அயன் பண்ணணும், அது இந்த வீக்கெண்ட்லேயே பண்ணிடுவேன். அடுத்து என்னென்ன வாங்கணுன்றதை யூஸ்வலாக இது எப்போவுமே நான் எழுதி வைக்கிறது தான். ஸோ அதை எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வாரம் வந்து என்னென்ன பேக்கிங் பண்ணுவேன்றதையும் எழுதி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கிட்ஸ் லன்ச் பாக்ஸ். ஸோ இந்த வாரம் அவங்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணுன்றதை சும்மா ரஃபாக எழுதி வச்சுருக்கேன். நான் ஸ்கெடியூல்லாம் போட மாட்டேன், மண்டே இது, டியூஸ்டே இது, வெனஸ்டே இதுன்னு போட்டுக்க மாட்டேன். ஏன்னா எது எது எனக்கு எப்போ வசதியாக இருக்கோ அது தான் அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவேன் அந்த மாதிரி. ஸோ ஜஸ்ட் அவங்களுக்கு என்னென்ன பேக் பண்ணணும்னு மட்டும் எழுதி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வாரம் நம்ம என்ன பண்ணணும், அடுத்து என்ன வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுனா நம்மளுக்கு ஞாபகமாக இருக்கும். நம்மளுக்கு யார் ஞாபகப்படுத்துவா, நம்மளே ஞாபகப்படுத்திக்க வேண்டியதுதான். இது இன்னொரு டிப்பு. நான் எப்போவுமே கரம் மசாலாக்கும் அஞ்சிரப்பட்டிக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி அஞ்சிரப்பட்டி பாக்ஸ் வச்சுருப்பேன். ஸோ கரம் மசாலா நம்ம எடுத்தால் ஒரே டைமில் யூஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம் இல்லையா, ஒரு பாக்ஸில் வச்சுருந்தா கஷ்டமாக இருக்கும். வீக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸும் அஞ்சிரப்பட்டியும் ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துப்பேன். ஸோ இதில் கொஞ்சம் காலியாக இருக்குது, நான் ரீஃபில் பண்ணுறேன் இப்போ. ஸோ இது ஃபுல்லாக இருக்குது. ஸோ கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகு இதெல்லாமே இருக்குது ஆல்ரெடி. மிச்சதெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ரீஃபில் பண்ணும் போது இது ஃபுல்லாக ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடுவேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எம்டியானதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு அதுக்கப்புறம் தான் ரீஃபில் பண்ணுவேன். ஸோ மெயினாக நம்மளோட சமையலுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் கேரக்டர் வந்து கடுகு. இது இல்லைன்னா நம்மளுக்கு கை உடஞ்ச மாதிரி.
ஒரு இதில் மல்லி, அடுத்து வெந்தயம், சீரகம், அவ்வளோதான். இப்போ என்னோடய அஞ்சறு பெட்டி ஃபுல்லாக இருக்குது. சீரகம் வாங்க மறந்துட்டேன். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ஸ்பூன் போட்டுட்டு முடி வச்சிடலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இதில் ஏன் காஞ்ச மிளகாய் இல்லைன்னு. அந்த வில்லியை நான் தனியாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஆர்கனைசர் பாக்ஸில் தான் நான் மெயினாக கல் உப்பு, தூள் உப்பு, காஞ்ச மிளகாய், காஷ்மீரி மிளகாய் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஆறு பாக்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து கல் உப்பு ரெண்டு பாக்ஸு, தூள் உப்பு ரெண்டு பாக்ஸு, சில்லியில் ஒன்று, காஷ்மீர் சில்லியில் ஒன்றுன்னு போட்டு வச்சுப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா உப்பு ஆல்மோஸ்ட் ஃபினிஷ். அதேமாதிரி ஒரு டப்பா எம்டியாக இருக்குது. ஸோ இதில் நெக்ஸ்ட் நம்ம ரீஃபில் பண்ணிடலாம். பொங்கல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போது லஞ்ச் மென்யூ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னென்னா மட்டன் பிரியாணி. காலைல வந்து நான் சின்ன பூரி சொல்லியிருந்தேன், அது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து மசாலாலாம் ரீஃபில் பண்ணிவிட்டு மட்டன் குக்கரில் வெந்துருச்சு. அது தாளிக்கிறதுக்காக கடாயை வச்சுருக்கேன். இன்னொரு டிஷ்ஷும் பண்ண போகிறோம், இது பிரெயின் ஃப்ரை. ஸோ அதுக்காக ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பில, அது பொரிஞ்சதும் வெங்காயம். வெங்காயம் வைக்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறாங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறாங்க, ரெண்டு டீஸ்பூன். அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். கொஞ்சம் வதங்கின பிறகு சீரகத்தூள், அது கூடவே பெப்பர் தூளும் சேர்த்துக்கிறாங்க. எல்லாம் சேர்த்து வதங்கின பிறகு கடைசியில் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாங்க. மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கலருக்காக. அடுத்து பிரெயினை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பிரெயினையும் சேர்த்துட்டு மெதுவாக பிரட்டி விடுங்க, கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ பிரெயின் வந்து ரெடி ஆகிடுச்சு. பப்பு வந்து புதுசாக ஏதோ ஜெட் பண்ணியிருக்கான் யூடியூப் பார்த்து. கமிடா, கொஞ்சம் கீழே இருக்க பார்த்து ஏதோ ஜெட்டு மாதிரி பண்ணியிருக்கான். சூப்பராக பறக்குமா? பறத்துக்கு ஃபாஸ்ட்டாக பறக்குமா? எங்கே விட்டு கம்மி அம்மாக்கு ப்ராப்பராக. பரவாயில்ல பரவாயில்ல, மறுபடியும் ட்ரை பண்ண. ஸ்லோவாக மெதுவாக நிதானமாக பண்ணிப்பார் பார்த்தியா, இப்போ கரெக்டாக வருது பார்த்தியா. திரும்பிக்கும் சித்திரும் பண்ணுடா. எங்கடா போயிட்டுருக்க? மெயினாக சாப்பிங் போர்டு டீப் க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் தடையே வச்சுருவேன். இது ஒன்று ஃப்ரைடே இன்னுனாக்கா சாட்டர்டே அந்த மாதிரி செய்வேன். சண்டே அன்னைக்கெலாம் இந்த வேலையை வச்சுக்க மாட்டேன். ஸோ அடுத்த வாரத்துக்கு நம்மளுக்கு இது ரெடியாக இருக்கும். லன்ச் முடிச்சாச்சு. பிரியாணி வந்து தம் போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். பாத்திரம்லாம் வாஷ் பண்ணியாச்சு. இது இனிமேல் தான் வாஷ் பண்ணணும், பசிக்குது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரிதா வந்து ரொம்ப கிராங்கி ஆயிட்டா. ஓகே, நம்ம பிரியாணி எடுக்கிறது காமிக்கிறேன். லன்ச் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் பிரியாணி, பிரெயின் ஃப்ரை, ரைத்தா. நாங்கள் நல்லா சாப்பிட்டு செம்மையாக தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இன்னொரு விலாக் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.